சென்னை ஐஐடி வளாகத்தில் ஆராய்ச்சி மாணவி ஒருவர் மீதான பாலியல் வன்முறை வழக்கு என்பது இப்போது தமிழகம் முழுவதிலும் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து பத்திரிகைகளிலும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இந்த குற்றவாளி யார் அப்படின்னு சொன்னால் தன் அவளுடன் பயிலும் ஒரு அவனும் ஒரு ஆராய்ச்சி மாணவன். அந்த ஆராய்ச்சி மாணவன் மட்டும் கிடையாது, அவனோடு சேர்ந்து ஒரு ஏழு பேர் தொடர்ந்து இந்த பெண்ணை வந்து பாடி ஷேம் பண்ணுறது. பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தொடர்ந்து அதை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை வந்து அந்த நிர்வாகத்தில் சொல்லும்போது அந்த நிர்வாகத்தில் வந்து இந்த பொண்ணுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் கிடைக்கல. குற்றம் இழைக்கின்ற குடும்பத்தில் பிறந்த நீ இப்படியான ஒரு பசங்க மேலே நீ வந்து குற்றம் சாட்டுறியே அப்படின்ற கேள்வியை வந்து அவங்க கோகை கேட்டிருக்கிறாரு. இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒரு விசாரணையை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த விசாரணையில் இது நடந்தது உண்மை, அது குறிப்பாக ரெண்டு டைம் வந்து இந்த பொண்ணு வந்து ரேப் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெய்பியின் படத்தை பார்த்துட்டு அந்த பெண்ணினுடைய நண்பர்கள் அந்த படத்திலே முக்கியமான ஒரு நீதிக்காக போராடிய ஒரு வழக்கறிஞராக இருந்த நீதிபதி சந்துருனுடைய வீட்டு அட்ரஸை வாங்கி அங்கே போய் அந்த பொண்ணை வந்து பார்க்க வச்சுருக்கிறாங்க. நீதிபதி சந்துரு தான் வந்து ஐட்வா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு. ஜூனில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 9 மாத காலம் ஆகியும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. விசாரணை அதிகாரியே இந்த தவறை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஜனநாயக மாதர் சங்கம் என்ன கோர்றோம்னா இந்த அதிகாரி மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஆராய்ச்சி மாணவி ஒருவர் மீதான பாலியல் வன்முறை வழக்கு என்பது இப்போது தமிழகம் முழுவதிலும் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து பத்திரிகைகளிலும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. 2017 அங்கு வேதியியல் துறையில் ஒரு ஆராய்ச்சி மாணவி அங்கு தன்னுடன் பயிலும் மாணவனால் தொடர்ந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றால் இந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய கல்லூரி நிர்வாகத்தில் சொல்ல வேண்டும் என்று முற்பட்ட போது தன்னுடைய பெற்றோரிடம் போய் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது வந்து பொதுவாகவே வந்து இந்த சமூகத்தில் ஒரு பெண் தனக்கு ஒரு பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ லேசாக வந்து சொல்கிற ஒரு சமூகம் கிடையாது இந்த சமூகம். அவங்க பெற்றோர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. எனவே வந்து ஒரு 2 ஆண்டு காலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவள் ஃபேஸ் பண்ணாலும் கூட ஓவராக இந்த டார்ச்சர் ஆன உடனே மீண்டும் தன்னுடைய பெற்றோரிடம் பேசி இந்த வழக்க இந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய கல்லூரி நிர்வாகத்தில் சொல்லுவது என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்போ தான் வந்து எல்லா கல்வி நிறுவனங்கள்லேயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அது வந்து அந்த நிறுவனத்தில் பெண்கள் மீது ஒரு பாலியல் துன்புறுத்தல் தொல்லை இருந்ததுன்னு சொன்னால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் போய் இந்த பொண்ணு வந்து 2019 சொல்லியிருக்குது. அந்த கமிட்டியும் வந்து இதற்கான விசாரணையை துவங்கியிருக்கிறாங்க. இந்த குற்றவாளி யார் அப்படின்னு சொன்னால் தன் அவளுடன் பயிலும் ஒரு அவனும் ஒரு ஆராய்ச்சி மாணவன். அந்த ஆராய்ச்சி மாணவன் மட்டும் கிடையாது, அவனோடு சேர்ந்து ஒரு 7 பேர் தொடர்ந்து இந்த பெண்ணை வந்து பாடி ஷேம் பண்ணுறது. அதே போல் வந்து லேபில் வந்து அந்த பொண்ணை வந்து ப்ராப்பராக ஒர்க்கை பார்க்க விடுறது கிடையாது, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு குற்றவாளியால் வந்து கைது இது பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தொடர்ந்து அதை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கின்றார்கள். அநேகமாக இந்த பிரச்சனையை நாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக இது ஒரு பாலியல் சுரண்டல் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்குது. இந்த பிரச்சனையை வந்து அந்த நிர்வாகத்தில் சொல்லும்போது அந்த நிர்வாகத்தில் வந்து இந்த பொண்ணுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் கிடைக்கல. குறிப்பாக வந்து அவங்க கோ கைடு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரொம்ப அந்த பொண்ணை வந்து திட்டி நீ வந்து இனிமேல் வந்து தொடர்ந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத, அந்த பசங்களாம் வந்து உயர் சாதி பசங்க, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் இழைக்கின்ற குடும்பத்தில் பிறந்த நீ இப்படியான ஒரு பசங்க மேலே நீ வந்து குற்றம் சாட்டுறியே அப்படின்ற கேள்வியை வந்து அவங்க கோகைட் கேட்டிருக்கிறாரு. பொதுவாகவே வந்து இந்தியாவை பொறுத்தளவில் உயர்கல்வி நிறுவனங்களில்
இது போன்று தலித் மாணவர்கள் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவது வந்து பல பல்கலைக்கழகங்களில் நடக்குது. இப்போ வந்து ரோஹித் வெமுலா முதற்கொண்டு அது ஒரு ஒரு மிகப்பெரிய பட்டியலை வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், 2007 மும்பை ஐஐடியில் வந்து ஸ்ரீகாந்த் என்ற மாணவன் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அதே போல் வந்து பெங்களூரில் இருக்கிற ஐஐஎஸ்சியில் வந்து அஜய் சந்திரா அப்படிங்கிற ஒரு மாணவன் 2007 வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. 2008 பார்த்திங்கன்னு சொன்னால், ஜஸ்பிரதீப் சிங் என்ற ஒரு மாணவன் எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜில், அதாவது சண்டிகாரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் வந்து தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதே போல் ஹைதராபாத்தில் வந்து செந்தில்குமார் என்ற ஒரு மாணவன் 2008 வந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வந்து சொல்லிகிட்டே போக முடியும். இது வந்து பொதுவாக இந்தியாவில் இருக்கின்ற உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்கள் மீதான இது போன்ற ஒரு சாதிய ரீதியான பாகுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்வது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தளவில் வந்து இந்த பெண் ஒரு ஆராய்ச்சி மாணவி தொடர்ந்து ஒரு பாலியல் சீண்டலுக்கு அல்லது பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு 2019 அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றார். அந்த காவல் நிலையத்தில் வந்து கூட அந்த பொண்ணை புகார் கொடுத்தது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 17 19 ஆண்டு வரைக்கும் வந்து இதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுட்டு போயிடணும், நம்ம பிஹெச்டி முடிச்சிடணுன்ற நோக்கத்தோடு தான் அந்த பொண்ணு வந்து அதனுடைய படிப்பை வந்து தொடர்ந்துருக்கு. அவங்க கல்லூரி நிர்வாகம் அந்த ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒரு விசாரணையை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த விசாரணையில் இது நடந்தது உண்மை, அதுவும் குறிப்பாக ரெண்டு டைம் வந்து இந்த பொண்ணு வந்து ரேப் செய்யப்பட்டிருக்கிறா, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா. ஒன்று வந்து அந்த பெண்ணினுடைய லேபு, இன்னொன்று வந்து பெங்களூருக்கு அவங்க வந்து எஜுகேஷன் டூர் போகும்போது அங்கே ஒரு அறையில் வச்சு ஒரு முறை அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றாள். எனவே இரண்டு முறை அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டதும் அதற்கான சூழலும் அங்கு இருக்கின்ற மாணவர்களே இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க புகார் கமிட்டியில். எனவே இந்த புகார் கமிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைக்கு போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மூன்று குற்றவாளிகள், இந்த மூணு பேரும் வந்து இந்த பொண்ணு பிஹெச்டி முடிக்கிறது வரைக்கும் அந்த வளாகத்திற்குள் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெறும் உத்தரவு தான் அது, அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமாக அந்த குற்றவாளிகள் ஐஐடிக்குள்ளே வந்து உலா வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து இனிமே வந்து நம்ம ஐஐடி நிர்வாகத்திட்ட எதையுமே நம்ம வந்து நியாயத்தை வாங்க முடியாதுன்றதுனால தான் இது வந்து எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு காவல்துறைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த பெண் போகாத இடமே கிடையாது. அதாவது வந்து தேசிய மகளிர் ஆணையம், SC ST ஆணையம், அதே போல் இந்தியன் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் அதோட மெயில் போட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஹோம் செக்ரட்டரி, முன்னாள் DGP ஆக இருந்த திரிபாதி, போலீஸ் கமிஷனர், இப்படி எல்லார்ட்டையும் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்துருக்குது. ஆனாலும் கூட ஒரு சரியான தீர்வு கிடைக்காத நேரத்தில், அப்போ தான் வந்து ஜெய் பீம் படம் வந்த நேரம், ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு அந்த பெண்ணினுடைய நண்பர்கள், அந்த படத்திலே முக்கியமான ஒரு நீதிக்காக போராடிய ஒரு வழக்கறிஞராக இருந்த நீதிபதி சந்துருனுடைய வீட்டு அட்ரஸை வாங்கி அங்கே போய் அந்த பொண்ணை வந்து பார்க்க வச்சுருக்கிறாங்க. நீதிபதி சந்துரு தான் வந்து ஐட்வா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கமிஷனருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. கமிஷனர் ஃபோன் பண்ணி தான் வந்து மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் வந்து FIR பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக வந்து 2019 மார்ச்சில் வந்து CSR கொடுத்துருக்காங்க, ஜூனில் வந்து FIR போட்டிருக்காங்க. 9 காலம் ஆகியும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ தான் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் உடனடியாக அந்த பெண்ணோடு இருந்து மகளிர் ஆணையத்தை சந்தித்தோம், மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் போய் வந்து விசாரணை அதிகாரியை சந்தித்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினோம். நடத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு அசைவு ஏற்பட்டது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், விசாரணை அதிகாரி ஏற்கனவே வந்து மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஆண்டனி விஜித்ரா தான் இதனுடைய விசாரணை அதிகாரி. அந்த விசாரணை அதிகாரி வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இதில் எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ஐஐடிக்கு என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க, இந்த பெண்ணிற்கும்
அந்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளியான குற்றவாளியாக இருக்கிறவனுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு லவ் அஃபயர் இருந்தது. இப்போ வந்து அவன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால இந்த பொண்ணு வந்து அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனி விசித்ரா விசாரணை அதிகாரியே போய் ஐஐடி நிர்வாகத்தில் போய் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே இந்த கதையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பெண்கள் வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுற ஒவ்வொரு பெண்ணின் மீதும் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இதுதான். பெண்ணினுடைய கேரக்டர் சரி கிடையாது, அவையே வந்து இரவு பயணம் செய்தா, அவையே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸோடு போனால். இந்த கேள்வியை வந்து திரும்ப திரும்ப கேட்குறது என்ன அப்படின்னா, இது வந்து குற்றம் செய்கின்ற குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற கேள்விகளாக தான் இந்த கேள்வி இருக்குதே ஒழிய பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் வழங்குகிற கேள்வி கிடையாது. இது வந்து விசாரணை அதிகாரியே இந்த தவறை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஜனநாயக மாதர் சங்கம் என்ன கோர்றோன்னா, இந்த அதிகாரி மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம், மிக கடுமையான மன உளைச்சல்ல அந்த பொண்ணு வந்து இதுவரைக்கும் 3 முறை வந்து தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். அதிலிருந்து அவளுடைய நண்பர்கள்லாம் வந்து அவளை வந்து தற்கொலையிலிருந்து பாதுகாத்திருக்கிறாங்க. இப்படியாக தன்னோட ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய கேரக்டரையே வந்து கேள்வி கேட்குற விதத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடும் ஐஐடி நிர்வாகத்தினுடைய செயல்பாடும் இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே அந்த விசாரணை அதிகாரியின் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஆனால் வந்து இப்போ ஒரு சிறு அசைவு ஏற்பட்டிருக்குது. விசாரணை அதிகாரி வந்து திரு சுப்பிரமணியம் என்ற ஒரு ஏசியை வந்து விசாரணை அதிகாரியாக மாற்றியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அந்த ஏசி வந்து ஒரு சிறப்பு படையை மேற்குவங்க மாநிலத்திற்கு அனுப்பி, இன்றைய தினம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. ஐஐடி என்ன பண்ணியிருக்கணுங்கிறத ஜனநாயக மாதர் சங்கம் கோர்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் பயில்கின்ற ஒரு மாணவிக்கு இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்முறை நடந்தது என்று சொன்னால், ஐஐடி நிர்வாகமே வந்து அதற்கு சட்டப்படியான உதவிகளை செய்திருக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு சட்டப்படியான உதவியை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நிர்வாகம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், நீ வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும் போது நீ ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண, எனவே நாங்கள் இந்த ஐசிசியினுடைய அதாவது உள்புகார் கமிட்டியினுடைய விசாரணையை நாங்கள் நிறுத்தி கொண்டோம் என்று சொல்லி அந்த நிர்வாகம் வந்து சொல்லியிருக்குது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஐசிசி அப்படின்னா என்ன, தமிழ்நாட்டில் ஒரு 10 பேருக்கு மேலே வேலை பார்க்குற எல்லா நிறுவனத்திலையும் இந்த ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த கமிட்டியினுடைய வேலை என்ன, அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பாலியல் வன்முறை நடந்தால் அந்த வன்முறை வழக்கை விசாரித்து அறிக்கையை நிர்வாகத்திடம் கொடுக்கணும், தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுக்கணும். அந்த நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கையை அந்த குற்றவாளிகளின் மீது எடுக்க வேண்டும், அந்த வழக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில். எனவே இந்த ஐசிசி வந்து இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது, முழுக்க முழுக்க அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் வந்து ஐசிசி செயல்பட்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த விசாரணை என்பது மிக சரியாக செல்ல வேண்டும் என்பது தான். முதல் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், இன்னும் வந்து 7 குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணினுடைய கோ கைடு. ஒரு கைடே வந்து இந்த குற்றத்திற்கு துணை போகிறார் என்று சொன்னால், அது வந்து அநேகமாக வந்து கஸ்டோடியல் ரேப் என்று சொன்னால், தன்னுடைய பாதுகாப்பிலே வைத்திருந்த ஒரு பெண்ணை இது மாதிரியான ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குவது என்பது வந்து இன்னும் கூடுதலான அது கிரைம் என்பதை வந்து சட்டம் சொல்லுகின்றது. எனவே அவர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஜனநாயக மாதர் சங்கம் வந்து முன்வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இதில் வந்து போலீஸ் காவல்துறை வந்து 2 முக்கியமான வழக்குகள் பதிவு செய்யவில்லை. 1376 என்பது ரேப், பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்ட ஒரு பெண். இந்த செக்ஷனை போலீஸ் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன, 2 முறை தான் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டதாக அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய அந்தரங்க உறுப்பை புகைப்படம் எடுத்து வைத்து கொண்டு தன்னை மிரட்டுகின்றார்கள் என்று அது வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்து கொடுத்துருக்குது. இப்போ வரைக்கும் அந்த மயிலாப்பூர் காவல் நிலையம் வந்து அந்த பசங்களுடைய செல்ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணலை. அந்த ஃபோட்டோலாம் அவங்க செல்லில் இருக்கா இல்லையான்னு இதுவரைக்கும் போலீஸ் அதை பற்றி கண்டுக்கிறவே கிடையாது. அப்போ இப்படியாக இந்த காவல்துறை இருந்திருக்கின்றது என்று சொன்னால்,
நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கோடு தான் கடந்த காலத்திலே காவல்துறை செயல்பட்டு இருக்கின்றது. எனவே 376 போடலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பெண். குற்றவாளிகளில் 8 பேரில் 7 பேர் வந்து நான் தலித், தலித் கிடையாது. என்ன சொல்லப்போனால் வந்து அப்பர் காஸ்ட். 4 பேர் வந்து எஃப்சி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த போலீஸ்க்கு தெரியாதா, இந்த பொண்ணு வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பெண் என்று சொன்னால், இந்த வழக்கில் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படணும்னு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? இப்போ வந்து முக்கியமான செக்ஷன் 2 போடவே இல்லை. 376 போடலை, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் போடலை. பின்ன என்ன இந்த போலீஸ் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிச்சிருக்குது? என்ன நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் நம்பிக்கையோடு வந்து அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. எனவே இந்த வழக்கில் வந்து தவறு செய்த காவல்துறை அதிகாரி, இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி இப்போ 3 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் அந்த அதிகாரி இப்போயும் வந்து மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்கள வந்து இந்த வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த பெண்ணிற்கு அரசு இடைக்கால நிவாரணத்தை முதல்ல கொடுக்கணும். எஸ்சிஎஸ்டி ஆக்டும் 376 வந்து குற்றப்பத்திரிக்கையில் ஆட் பண்ணாலே வந்து அவளுக்கு வந்து ஒரு நிவாரணம் என்பது கொடுக்க வேண்டும் அரசு. அது மட்டும் கிடையாது, இவ்வளவு கொடுமையான ஒரு குற்றத்தை ஒரு பாதிப்பை சந்தித்த இந்த பெண்ணிற்கு அரசு வந்து நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து நாங்கள் முன்வைக்கிறோம். இது மாதிரி வந்து கல்வி நிலையங்களில் தமிழகத்தில் ஏராளமான பெண்கள் இது போன்ற பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த வாரம் மட்டும் 2 வழக்குகள் பதிவாகியிருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெண் வந்து ஆசிரியரால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை முயற்சிக்கு உள்ளாகி இன்றைக்கி வந்து விருதாச்சலம் மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் தொடர்ந்து தங்களுடைய கல்வி வளாகங்களில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவதை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும். அதை தடுப்பதற்கான போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.